வணக்கம் குழந்தைங்களா, நாம் இன்றைக்கு பார்க்க போகிற பகுதி இணைச்சொற்கள் இலக்கண பகுதி. இந்த இணைச்சொற்கள் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்பு வகுப்பில் நம்ம இணைப்பு சொற்கள் பார்த்துருந்தோம். இது வந்து இணைச்சொற்கள். இணைப்பு சொற்களும் இணைச்சொற்களும் வேறு வேறு. இணைப்பு சொற்கள் வந்து ஒரு வார்த்தை இரண்டு தொடரை இணைப்பதற்கு இடையில் வரக்கூடிய எழுத்துக்கள் இணைப்பு சொற்கள். இணைச்சொற்கள் என்றால் அதற்கு ஒரு தொடருக்கும் மற்றொரு தொடருக்கும் சமமான ஈக்குவலண்ட்டாக தொடர்கள் சென்டென்ஸ் தான் தொடர் தான் நம்ம இணைச்சொற்கள்னு சொல்கிறோம். இணையான சமமாக தொடர்களை இப்போ எங்கெல்லாம் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுக்கும் இணைப்பு சொற்கள்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள், பாடத்துக்குள்ளே போவோம். பூவரசன் செல்வம். செல்வா, என்னாச்சு, ஏன் கவலையாக இருக்கிறாய்? உடனே செல்வம் சொல்கிறார், எங்கள் வீட்டு தோட்டத்தில் சின்னஞ்சிறிய பூச்செடி வாடி வதங்கி இருக்கிற, அதற்காகவா கவலைப்படுகிறாய்? ஆமாம், நான் அதை எவ்வளவு கண்ணும் கருத்துமாய் பார்த்து கொண்டேன் தெரியுமா? போன வாரம்தான் அதில் அடுக்கடுக்காக வெள்ள வெளியே ரெண்டு பூக்கள் பூர்த்திருந்தன. பூவரசன், வருந்தாதே செல்வம், இரவு பகலாக நீ அந்த செடியை எப்படியெல்லாம் கவனித்திருப்பாய் என்று எனக்கு புரிகிறது. மீண்டும் அந்த செடி பச்சை பசேல் என்று மாறணும் இல்லையா? நம் அறிவியல் ஆசிரியரிடம் கூறி இதற்கு தீர்வு காண்போம். உரையாடல்களை படித்தீர்களா? தடித்த எழுத்துக்களில் சில சொற்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அதாவது இந்த இணைச்சொற்கள் பார்த்திங்கன்னா மூன்று வகைப்படும். ஒரு தொடருக்கும் இன்னொரு தொடருக்கும் ஏற்படக்கூடிய தொடர்புகள், வேறு வேறு தொடர்கள் எவ்வாறு வருகிறது, அதுதான் இணைச்சொற்கள். இந்த இணைச்சொற்கள் பார்த்திங்கன்னா மொத்தம் மூன்று வகைப்படும். நேரிணை இணைச்சொற்கள், எதிரிணை இணைச்சொற்கள், செரிணை இணைச்சொற்கள் என்று மூன்று வகைப்படும். அதாவது நேரின் இதை சொல்கிறீங்களா, ஒரு தொடருக்கும் முதல் தொடருக்கும் இரண்டாவது தொடருக்கும் ஒன்று போல தான் இருக்கும். நமக்கு முதல் தொடருக்கும் ஒரே பொருள் தான், இரண்டாவது தொடருக்கும் ஒரே பொருள் தான். இருந்தாலும் நம்ம ஒரு வார்த்தை சேர்த்து சொல்லுவோம். இப்போது சீரும் சிறப்பு, மணமக்கள் சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும் என்று கல்யாணத்தில் மணமக்களை வாழ்த்துவாங்க. இப்போ சீரும் என்றாலும் சிறப்பும் என்றாலும் ஒரே அர்த்தம்தான். இதுதான் நேரிணை சொற்கள். அடுத்தது எதிரிணை சொற்கள் என்றுன்னு பார்த்தீங்கன்னா, இரவு பகல், காலையும் மாலையும் உழைத்தேன், இப்படி எதிர் சொற்கள் வருவதுதான் எதிரிணை சொற்கள். அடுத்து செரியினை சொற்கள். செரியினை சொற்கள் பார்த்திங்கன்னா பச்சை பசேல், வெள்ளை வெள்ளையர், சின்னஞ்சிறிய, அடுக்கடுக்கு, இப்படி ஒன்றை குறித்து வருவது தான் எதிரிணை சொற்கள். இவை போன்று இணையாக சொற்கள் வருகின்றன. ஆகையால் இவற்றை இணைமொழி அல்லது இணைப்பு சொற்கள் என்கிறோம். இவை தொடர்களில் வரும்போது எங்கே சேர்க்க வேண்டும், நம்முடைய சொற்களஞ்சியத்தை பெருக்குவதற்கு இவை துணை புரிகின்றன. ஓகே குழந்தைங்களா, இணைச்சொற்கள் மீண்டும் பார்க்கலாம். இணைச்சொற்கள் என்பது ஒரு தொடருக்கும் இரண்டாவது தொடருக்கும் வரக்கூடிய தொடர்பு ஏற்படுத்தி இணையாக வரக்கூடிய தொடர். இந்த இணைச்சொற்கள் மூன்று வகைப்படும், நேரிணை, எதிரிணை, செரியிணை. ஓகே, இப்போ அதனுடைய விரிவாக்கங்கள் அடுத்த வகுப்புலையும் பார்க்கலாம். நன்றி.